ஆமே, சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து கூட நமக்கு நிறைய லெசன்ஸ கர்த்தர் கற்றுக் கொடுக்கறதுக்கு வல்லமை உள்ளவரா இருக்கிறார். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமேன்னு சொல்றீங்க? சின்ன விஷயத்துல இருந்து நீங்க இன்னும் யோசிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க பெற்றெடுத்த உங்க கை குழந்தைகிட்ட இருந்தே உங்களுக்கு நிறைய விஷயத்த கற்றுக் கொடுப்பார். உங்க வீட்டுக்கு சின்ன பையன் கிட்ட இருந்தே நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பார். பாருங்க, இந்த நாகமான் அப்படின்ற ஒரு பெரிய மனுஷன், அவனுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு, எங்கெங்கயோ போய் எல்லாம் சுகமாகல, ஆனா அவங்க வீட்டுல இருக்கிற வேலைக்கார பெண், எல்லாராலையும் சின்னதா பார்க்கப்படுகிற அந்த பெண் கொடுக்கிற ஆலோசனை தான் அவ்வளோ பெரிய மனுஷனுக்கு ஒரு சுகத்தை தந்ததாக இருக்கிறது. ஹாலேலூயா! எத்தனை பேர் சொல்றீங்க, சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து எனக்கு பெரிய பெரிய காரியங்களை கற்றுக் கொடுக்கிற கர்த்தர். ஹாலேலூயா! விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க வாழ்ற அனுதின வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியல. என்னங்க வழக்கமான ஒரு நாள் தான், வழக்கமா வேலைக்கு போறேன், வழக்கமானது செய்யறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது வழக்கமான காரியமா இருக்கு, ஒரு சின்ன விஷயமா இருக்கு, சிம்பிளான விஷயமா இருக்கு. ஆனா அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து கர்த்தர் நமக்கு பெரிய பெரிய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். இன்னும் கொஞ்சம் கூட நல்லா ஆழமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, சாதாரண காரியங்களிலிருந்து, சாதாரணமாய் தோன்றுகிற விஷயங்களிலிருந்து, சாதாரண நாட்களிலிருந்து அசாதாரணமான நாட்கள் பிறக்கிறதுக்கு, அசாதாரணமான காரியங்கள் உருவெடுக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்யறார். ஆமே, நான் சொல்லும் போது கொஞ்சம் அப்படியே வேதத்தை அப்படியே உங்களுடைய மைண்டுக்குள்ள கொண்டு வாங்கல. நான் இதை சொல்லும் போது உங்களுக்கு யாரெல்லாம் உங்க மைண்ட்ல வந்து கனெக்ட் ஆகிறாங்க? எனக்கு தாவீது கனெக்ட் ஆகிறாரு. உங்களுக்கு யாரெல்லாம் கனெக்ட் ஆகுறாங்க? பாருங்க, தாவீது வந்து வனாந்தரத்துல போய் ஆடு மேய்க்கிறார் இல்லையா, வனாந்தரத்துல பழக்கு வைக்கப்படுறாரு. சிம்பிளான விஷயம், சாதாரண விஷயம். அவரு ஒன்றும் பேலஸ்ல இல்ல, அவரு ஒன்றும் போய் பெரிய ஏதோ ஒரு டீம்ல சேர்ந்து ஒரு பெரிய பயிற்சியை பெற்றுக்கொண்டுட்டு எல்லாம் இருக்குல்ல. அவரு சாதாரணமா ஜனங்கள் செய்கிற ஒரு காரியத்தை சாதாரணமா செய்து கொண்டிருக்கிறார். ஆனா யாருக்கும் தெரியாது, அசாதாரணமான ஒரு மனுஷன் வனாந்திரத்திலே உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நீங்க நின்னு பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கலாம், இன்னைக்கு நீங்க நின்னு துணி துவைத்து கொண்டு இருக்கலாம், நீங்க இன்னைக்கு யாரோ ஒருத்தருக்கு நின்னு அசிஸ்டண்டா வேலை செய்து கொண்டு இருக்கலாம், இன்னைக்கு யாருமே தெரியாத ஒரு சின்ன பொசிஷன்ல நீங்க இருக்கலாம். ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த சின்ன மனுஷங்களை வச்சுதான். ஆமே, அதாவது இந்த சின்ன மனுஷங்க யாருன்னா, சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து தேவனுடைய பெரிய காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறவர்கள். பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறீங்க, ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, துணி துவைச்சிட்டே இருக்கிறீங்க, கர்த்தரை உயர்த்திக்கிட்டே இருக்கிறீங்க, கர்த்தருடைய வல்லமையை தியானிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய பெரிய காரியங்களை கற்றுக்கொள்றவங்க. இனி எக்ஸாம்பிள் சொன்னா, எனக்கு இப்ப மைண்டுக்கு ஒருத்தவங்க வராங்க, யாருன்னா நம்ம நித்யா சிஸ்டர். நித்யா சிஸ்டருடைய மெசேஜ் கேட்டிருக்கிறீங்களா? சும்மா ஒரு இலைய வச்சு ஒரு மெசேஜ் கொடுப்பாங்க, ஒரு செடியை வச்சு ஒரு மெசேஜ் கொடுப்பாங்க, ஒரு சின்ன சின்ன விஷயத்த வச்சு பெரிய பெரிய விஷயங்களை அவங்க நமக்கு எடுத்து காட்டுவாங்க. அவங்க லைஃப்லயும் ஆண்டவர் அப்படிப்பட்ட பெரிய பெரிய விஷயங்களை செஞ்சிருக்கிறார். நமக்கு கேட்கறதுக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களா தெரியும், சின்ன சின்ன வெளிப்பாடுங்க, சின்ன சின்ன விஷயம், இதை வச்சு இவ்வளவு பெரிய மெசேஜா? ஏன்னா அந்த சின்ன சின்ன விஷயத்த கூர்ந்து கவனிக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறாருன்னா, அந்த சின்ன சின்ன விஷயத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வைக்கிறாருன்னா, நீங்க அதை வந்து சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஏன்னா தேவன் உங்களை அசாதாரணமாய் உருவாக்க போறாரு, உங்களுக்கு ஒரு அசாதாரணமான சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஹாலேலூயா! என் லைஃப்ல கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, நான் வாழ்ற அந்த இடத்துல எனக்கு இருந்த சில ப்ராப்ளம்ஸ்ல பாருங்க, நான் ரோட்ல நடந்து வரும்போது கண்ணீர் அடக்க முடியாம அழுதுட்டே நடந்து வந்திருக்கிறேன். நிறைய பேர் அப்படி வந்திருப்பீங்க சிஸ்டர், இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை நீங்க நினைச்சிருக்கலாம், ஆனா நடந்தவங்களுக்கு தான் தெரியும். ஆமே, ரோட்ல அழுதுட்டே நடந்து வந்தா எப்படி இருக்கணும் அப்படி நடந்தவங்களுக்கு தான் தெரியும். ஹலேலூயா! ரோட்ல கண்ணீரை அடக்க முடியாம எத்தனை பேர் நடந்து வந்திருக்கிறீங்க? யாராவது என் முகத்தை பாத்துருவாங்களோ அப்படின்னு எத்தனை பேர் கண்ணீரை துடைக்க முடியாம நடந்து வந்திருக்கிறீங்க? அந்த ஒரு தெருவுலதான் நான் கண்ணீரோட நடந்து வந்தேன். ஆனா இன்னைக்கு அநேக தெருக்கள்ல இருக்கிற ஜனங்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன ஆண்டவர் பயன்படுத்துறாரு. ஹலேலூயா! அசாதாரணங்கள், என் கூட சேர்ந்து சொல்லுங்களேன், அசாதாரணமான சில விஷயங்களை தேவன் சின்ன சின்ன காரியத்துல இருந்து வெளியே கொண்டு வருகிறவரா இருக்கிறாரு. அந்த சின்ன சின்ன விஷயத்திலிருந்து கற்றுக் கொடுக்கிறவர்கள் இடத்திலிருந்து தேவன் அசாதாரணங்களை செய்கிற இருக்கிறார். ஹாலேலூயா! நிறைய விஷயத்துல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்களா? நிறைய விஷயங்களை நீங்க இழந்து போயிட்டீங்களா? மனுஷங்களால மதிக்கப்படக்கூடாத ஒரு இடத்துல நீங்க இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடத்துல இருந்து நீ இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அங்க இருந்து உன் இருதயத்துல இருந்து என்ன வெளிப்பட்டு கொண்டு இருக்குன்றதுதான் உனக்குள்ள இருக்கிற மனுஷன். நீங்க ஒதுக்கப்படும் போது, உடைக்கப்படும் போது, நிராகரிக்கப்படும் போது, உங்க இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு கொஞ
சொன்னேன்ல என் கூட சேர்ந்து சங்கீத புஸ்தகத்தின் 119வது சங்கீதத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன். சங்கீதம் 119 அதுல 72வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அங்க மார்க்ரேட் ஃப்ரீயா இருக்கீங்களா? யாரு மார்க்ரேட் ஆர் எஸ்தர் யாராவது ஃப்ரீயா இருந்தீங்கன்னா டிபிடி பைபிள் யார்கிட்ட இருக்கோ அவங்க எடுத்து அந்த வசனத்தை வாசிங்க. எனக்கு கையை உயர்த்தி காண்பீங்க யார்கிட்ட அது இருக்கோ, நான் வந்து உங்களை அன்மியூட் பண்றேன். டிபிடியில சங்கீதம் 119 நூத்தி பத்தொன்பதுல
71வது வசனத்தை யாராவது வாசிக்க முடியுமா? நான் ஃபர்ஸ்ட் தமிழ்ல வாசிக்கிறேன், அப்படி டிபிடி பைபிள் எடுத்தவங்க நீங்க கூட சேர்ந்து இங்கிலீஷ்ல வாசிங்க, அப்படி இல்லைன்னா நீங்க சாட்லயாவது நீங்க அதை வந்து போடுங்க, நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 119 71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் என்னுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு அந்த வசனம் சொல்றதை பார்க்கிறோம். அதாவது இங்கிலீஷ்ல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த வசனம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 119 72 நம்ம வாசிக்கிறோம். மார்க்கெட் ஒன்று அன்மியூட் பண்றேன், சொல்லு. The punishment you brought me through was the best thing that could have happened to me, for it taught me your ways. The words you speak to me are worth more than all the riches and wealth in the whole world. Meaning, சொல்லு. அதாவது நீங்க எனக்கு கொண்டு வந்த அந்த தண்டனை, அந்த உபத்திரவம், அந்த பனிஷ்மெண்ட், அதுதான் ஆண்டவரே எனக்கு வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயத்தை விடையும் பெஸ்டான திங். சோ அது மூலமா நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன். அது மூலமா உங்களுடைய வழிகளை, உங்களுடைய வார்த்தைய, உங்களுடைய வேஸ் என்னது, உங்களுடைய தாட் என்னது, நீங்க யாருன்றத நான் அந்த வழியில தான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு தாவித சொல்றாரு. அது மட்டும் இல்ல, 72வது வசனத்துல த வேர்ட்ஸ் யூ ஸ்பீக் டு மீ, நீங்க என் கூட பேசுற வேர்ட், நீங்க என் கிட்ட பேசுற வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப பெருசா தெரியுது, ரொம்ப ப்ரெஷியஸா தெரியுது. இந்த உலகத்துல இருக்கிற மற்ற எல்லா காரியங்களை விட, மற்ற எல்லா செல்வாக்கை விட, மற்ற வெல்த்தை விட, பணத்தை விட, சம்பாத்தியத்தை விட, மற்ற எல்லாத்தையும் விடவும் உங்க வேர்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸா தெரியுது, ரொம்ப விலை உயர்ந்த ஒரு காரியமா தெரியுது அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்த வாடம் வாசிக்கு. Your very hands have held me and made me who I am. Give me more revelation light so I may learn to please you more. இங்க என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய கரம் தான் வந்து என்னை தாங்கனுச்சு, உங்க கரம் தான் என்னை வந்து பிடிச்சு நடத்துது, உங்க கரம் தான் இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறனோ அப்படி என்னை உருவாக்கி இருக்கு. நான் இன்னைக்கு உங்க வார்த்தையை அறிந்திருக்கிறேன், உங்களுடைய வயச அறிந்திருக்கிறேன் அப்படின்னா அது அதுக்கு காரணம் உங்க கரம் தான், நீங்க தான் அதுக்கு காரணம் ஆண்டவரே. கிவ் மீ மோர் ரெவலேஷன் லைட், எனக்கு இன்னும் நிறைய வெளிப்பாடு கொடுங்க, என்னை இன்னும் வெளிச்சத்துல நடத்துங்க. சோ அது மூலமா நான் உங்களை பிரியப்படுத்துறத கற்றுக்கொள்ளுவேன், இன்னும் அதிகமா நான் அதை கற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்றேன். என்ன கற்றுக்கொள்வேன்னு அவர் சொல்றாரு, இன்னும் உங்களை நான் மகிமைப்படுத்துறதுக்கு கற்றுக்கொள்ளுவேன். இப்ப உபத்திரவம் அப்படின்னு சொன்ன இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு அவர் வந்திருக்கிறாருன்னு நீங்க பாத்தீங்களா? இன்னும் நான் தேவனை எப்படி மகிமைப்படுத்தணும்ன்றத கற்றுக்கொள்ளுவேன். உபத்திரவம்னு நீங்க பாக்காதீங்க, நீங்க போகிற சூழ்நிலை உபத்திரவம்னு சொல்லி உங்க மைண்ட்ல நீங்க செட் பண்ணாதீங்க. அது எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சவால் என்பதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமே, நீங்க தோற்கிற ஒரு சவாலை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டார், நீங்க கற்றுக்கொள்ளுகிற ஒரு சவாலை தான் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையில என்ன சவால்களுக்கு முன்னாடி நீங்க நின்று கொண்டு இருக்கிறீங்களோ அந்த சவால்களை நீங்க நிச்சயமாய் ஜெயிப்பீங்க. என்ன சிஸ்டர் ஜெயிப்பீங்கன்னு சொன்னீங்க, நாங்க தோத்துட்டோமே அப்படின்றீங்க. நீங்க தோக்கல, நீங்க ஏதோ ஒண்ணு அங்க இருந்து கற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. எத்தனை பேர் அக்ரி பண்றீங்க? ஆமே, நான் தோற்கல, ஏதோ ஒன்றை நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். நிச்சயமாய் அந்த காரியம் உங்களுக்கு ஏதோ ஒண்ண கற்றுக் கொடுத்துருக்கும். உங்களை தோற்கடிக்க எந்த காரியத்தினாலும் முடியாது, ஏன்னா நீங்க பெறப்போகிற ஜெயம் அல்ல அது, நீங்க ஏற்கனவே பெற்றுக்கொண்ட ஜெயம் அது. எத்தனை பேருக்கு புரியுது? நான் இந்த விஷயத்த செஞ்சு பெறப்போறேன் ஒரு ஜெயத்தை அப்படின்றது அல்ல, நீங்க அந்த விஷயத்துக்குள்ள உங்களை கத்தர் கொண்டு போய் நிறுத்தும் போதே உங்களை ஜெயிச்சுதான் அங்க நிற்கவே வச்சிருக்கிறார். சோ பெறப்போற வெற்றின்னு யாருக்குமே கிடையாது. ஹல்லேலூயா! ஏற்கனவே பெற்ற வெற்றியில தான் நீங்க நின்று கொண்டு இருக்கிறீங்க. ஆனாலும் இந்த உலகம் பார்க்கிறபடி அது தோல்வின்ற ஒரு லேபிள்ல இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம், அது தோல்வி கிடையாது. அங்க இருந்து ஏதோ ஒண்ணு நீங்க கற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. உங்க உள்ளான மனுஷன்ல ஒரு பதிவை கர்த்தர் உங்களுக்கு பதிச்சு வச்சிருக்கிறாரு. நெக்ஸ்ட் ஒரு விஷயத்துல போய் நீங்க நிப்பீங்க பாருங்களேன். சில இடங்களுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார் பாருங்க, அங்கதான் அந்த வெற்றியினுடைய பிரதிபலிப்பு. நீங்க என்ன கற்றுக்கொண்டீங்களோ அதோடைய பிரதிபலிப்பை நீங்க காண்பீங்க.
விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னா சொல்லுங்களேன். சில தோல்விகளை சந்திச்சு, சில ஏமாற்றங்களை சந்திச்சு, நான் ஏமாற்றத்தை சந்திச்சிருக்கிறேன், சில தோல்வியை சந்திச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க யாராவது இருக்கிறீங்கன்னா உங்க வாயில சொல்லுங்க, நான் தோற்று போகல, நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறாரு. அது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா அவரை மகிமைப்படுத்துறதுக்கு அவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமே தேவன் என்ன நிறுத்துகிற இடங்கள்ல இனி அசாதாரணமான காரியங்களை என் மூலமா அவர் செய்ய போறாரு, விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னா சொல்லுங்க. அசாதாரணங்கள் உங்க வாழ்க்கையில ஆக்டிவேட் ஆகட்டும். சின்ன மனிதர்களா இருக்கிற உங்களுக்குள்ள மனுஷங்களால, உங்க கூட இருக்கிறவங்களால நீங்க சிறியவர்களாய் பார்க்கப்படலாம். அந்த சின்ன மனுஷனாகிய உங்களிடத்திலிருந்து, அதே போல உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்க சின்ன சின்ன விஷயங்களில் இருந்து தேவன் பெரிய காரியத்தை ரிலீஸ் பண்ற நாட்களுக்குள்ள உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமே பெரியவைகள் உங்க வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட போகுது. ஆமே கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை கேட்டோம், இதுவரைக்கும் நீங்க குட்டிகளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருந்திருக்கலாம், ஆட்டுக்குட்டிகளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கலாம். பட் கர்த்தர் நம்ம மேல இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிற வார்த்தை என்னன்னா, கடாக்களுடைய ஆசீர்வாதத்தை தான் இனி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம டேஸ்ட் பண்ண போறோம். இனி உங்க மேல என்ன பிளஸ்ஸிங் வந்து விழுந்தாலும் அது ஏதோ ஒரு ஒரு குட்டியினுடைய ஆசீர்வாதமா இருக்காது, சின்ன ஒரு விஷயமா இருக்காது. தேவன் இனி பலத்த காரியங்களால உங்களை நிரப்ப போறாரு, விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா உங்களுக்கு கற்றுக்கொள்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள சிருஷ்டித்திருக்கிறார். அழகா அந்த வார்த்தையை நம்ம வாசிச்சோம் இல்லையா, தாவீது சொன்ன அந்த காரியம் 73வது வசனத்துல நம்ம வாசிச்சோம், உம்முடைய கரங்கள், என் கூட சேர்ந்து சொல்லுங்களேன், உம்முடைய கரங்கள், மனுஷனோட கரங்களே கிடையாது. ஆமே நம்ம நினைக்கிற என் வாழ்க்கையை இவங்க இடிச்சு போட்டுட்டாங்க, எனக்கு கிடைக்க வேண்டிய இந்த ப்ரொமோஷன் அவங்க அழிச்சு போட்டுட்டாங்க, என்னோட நன்மையை அவங்க திருடிட்டாங்க, என் கூட சேர்ந்து நீங்க கிளைம் பண்ணுங்க. எந்த மனுஷனுடைய கரமும், என் பேரையோ, என் புகழையோ, கர்த்தர் என் மேல வைத்திருக்கிற பிளெஸ்ஸிங்கையோ, எனக்குள்ள இருக்கிற தேவன் தந்திருக்கிற ஆரோக்கியத்தையோ திருடுறதுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுக்கல. அவருடைய கரம் தான் என்ன உருவாக்குறதா இருக்கு, அவருடைய கரம் தான் என்ன உருவாக்குறதா இருக்கு. சொல்லுங்களேன், என் கூட சேர்ந்து சொல்லுங்களேன், என் லைஃப்ல எல்லாத்தையும் உருவாக்குகிறது அவருடைய கரம். வேதத்துல ஒரு அழகான வசனம், கடந்த நாட்கள் என் இருதயத்துல ஆண்டவர் வந்து பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு காரியம், அநேகருக்கு அது தெரியும் அந்த வசனம், இதை தெரியாதவங்க அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது. என்ன அப்படின்னா, உன்னை என் உள்ளம் கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த வசனம் தெரியும்? ஏசாயா 49:16 நம்ம வாசிக்கிறோம், இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். நீங்க உங்களுடைய உள்ளம் கைய நீங்க வந்து உயர்த்தி காண்பீங்க பாக்கலாம். நீங்க ஒரு வீடியோ ஆஃப்ல இருந்தாலும் ஜஸ்ட் நீங்க உயர்த்தி காண்பீங்க, நான் பார்க்க முடியலனாலும் அட்லீஸ்ட் ஹோலி ஸ்பிரிட் ஆகுது உங்களை பார்க்கட்டும், உள்ள கைய நீங்க காமிங்களேன். இதுதான் தேவனுடைய கைன்னு வச்சுக்கோங்க. இந்த உள்ள கையில அவர் என்ன செஞ்சிருக்கிறாராம், உங்களையும் என்னையும் வரைஞ்சு வச்சிருக்கிறாராம். கொஞ்சம் சிந்திங்க, இந்த கையை வச்சுதாங்க அநேகரை ஆசீர்வதிக்கிறாரு, இந்த கையை வச்சுதாங்க எல்லாத்தையும் உருவாக்குறாரு, இந்த கையை வச்சுதாங்க எல்லாத்தையும் செய்யறாரு. இப்ப சொல்லுங்க, இந்த கையில யார ஆண்டவர் பொதிச்சிருக்கிறாரு, யார ஆண்டவர் பொறிச்சு வச்சிருக்கிறாரு சொல்லுங்க, என்னதான். ஆமே அப்படின்னா என்ன, ஆண்டவர் உள்ள கையில அப்படின்னு சொல்லும் போதே அவருடைய கிரியைகள் எல்லாம் உங்களை என்னைய அடையாளமா அவர் நிறுத்த போறாரு. ஹல்லேலூயா. இந்த போனை நான் வந்து உருவாக்குறேன்னா, இங்க பாருங்க, இந்த போன்ல ஒரு அடையாளம் இருக்கு பாத்தீங்களா, ஆப்பிள் யாரோ பாதி கடிச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு அடையாளம் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஒரு அடையாளமா இதை வச்சிருக்கிறது, என்ன போன் அப்படின்னு நமக்கு பார்த்தா தெரியுது. அது போல தேவன் அவருடைய உள்ள கையில நம்மளை பொறிச்சு வச்சிருக்கிறாரு, வரைஞ்சு வச்சிருக்காரு. எங்கெல்லாம் அவர் டச் பண்றாருன்றது நம்ம எங்கெல்லாம் இருக்கிறோமோ அதுதாங்க. உங்களை சில சிச்சுவேஷன்ல கர்த்தர் நிக்க வச்சிருக்கிறாருன்னா நீங்க அவருடைய கரத்தின் கிரியையா அங்க நிக்கிறீங்க, அவரோட கரமா நீங்க நின்று கொண்டிருக்கிறீங்க. நீங்க சின்னவங்க அல்ல, நீங்க சாதாரணமான அசாதாரணமான ஒரு படைப்பா இருக்கிறீங்க, அவருடைய உள்ள கைகள்ல என்ன பொறிச்சு வச்சிருக்கிறார், என்ன வரைஞ்சு வச்சிருக்கிறார். ஆமே அவரோட கரம் எதெல்லாம் டச் பண்ணுதோ, ஆமே அவருடைய கரம் எதையெல்லாம் சிருஷ்டிக்குதோ, அவர் என்னெல்லாம் வேலை செய்யணும்னு அவரோட கரத்தை நீட்டுறாரோ அங்கெல்லாம் என்ன அவர் யூஸ் பண்ணுவார், விசுவாசிக்கிறீங்களா? என்ன எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்துறாரோ அங்கெல்லாம் அவரோட கரம் ஏதோ ஒண்ணு செய்யுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. சில இடங்கள்ல உங்களை கொண்டு போய் ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறாருன்னா அங்க அவரோட கரமா நீங்க இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அவர் உங்களுடைய அடையாளமாக அந்த இடத்துல அவர் பதிக்கப்படுறார், நீங்க அவருடைய அடையாளமா அந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்களேன், அவர் என்னை தன்னுடைய உள்ள கைகள்ல வரைஞ்சு வச்சிருக்கிறார், நான் அவருடைய சிருஷ்டிப்பா இருக்கிறேன், அவருடைய படைப்பா இருக்கிறேன், அவருடைய அடையாளமா இருக்கிறேன்.
ஹாலேலூயா. இயேசு எங்கெல்லாம் இருக்கணுமோ அங்கதாங்க நம்மளை நிறுத்தி இருக்கிறார். ஆமென். இந்த குடும்பத்துல அவர் இருக்கணும்னு நினைக்கிறார், அந்த குடும்பத்துலதான் உங்களை வச்சிருக்கிறார். இந்த இடத்துல அவர் இருக்கணும்னு நினைக்கிறார், அங்கதான் உங்களை கொண்டு போய் நிலைப்படுத்தி இருக்கிறார். ஹாலேலூயா. நீங்க தனியா இல்ல, நீங்க சாதாரணமான ஆளா இல்ல, என் கூட சேர்ந்து சொல்லுங்க, அசாதாரணமான படைப்பா இருக்கு. இன்னைக்கு நான் வனாந்தரத்துல இருக்கிறது போல மத்தவங்களுக்கு தெரியலாம், நான் ஒண்ணும் இல்லாத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்க ஒண்ணும் இல்லாதவனை போல தெரியலாம், ஆனா கர்த்தர் என ஒன்றும் இல்லாதவனா படைக்கல, அசாதாரணங்களை செய்யறதுக்கு அவருடைய கரத்தின் கிரியையா என்னை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்படின்னு அந்த வேர்டை வாயில சொல்லுங்களேன், அந்த வேர்டை வாயில ரிலீஸ் பண்ணி சொல்லுங்களேன். ஹாலேலூயா. விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க ஆமேன், விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க ஆமேன். பாருங்க, எலியாவ ஆண்டவர் வந்து காக்கையை கொண்டு கூட போஷிச்சார். எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி இல்லையா? அந்த தீர்க்கதரிசியை போஷிக்கிறதுக்கு ஆண்டவர் எதை பயன்படுத்தினாரு? காக்காவை பயன்படுத்தினார். காக்கையை கொண்டு எலியாவை என்ன செய்யறாரு? போஷிக்கிறார். இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நீ புறப்பட்டு சாரிபாத் ஊருக்கு போ, அங்க இருக்கிற ஒரு விதவைய கொண்டு உன்னை நான் போஷிப்பேன்றாரு. ஆக்சுவலா ஆண்டவர் வந்து காக்கைய கொண்டு கூட எலியாவை போஷிக்கிறாருன்னா திரும்பவும் அவரால போஷிக்க முடியும். ஆனா ஏன் சாரிபாத் ஊருக்கு அனுப்புறாரு, அங்க விதவைய ஆண்டவர் ஏற்படுத்துறாருன்னா, இங்க எலியாவை போஷிக்கிறதுக்காக தேவன் அந்த விதவையை ஏற்படுத்தல, விதவையை போஷிக்கிறதுக்காக தான் எலியாவை ஆண்டவர் அனுப்புறாரு. ஹாலேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க இருக்கிற இடத்துல உங்களைதான் தேவன் ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார். நீங்க ஒருவேளை உங்களை சுத்தி இருக்கிறவங்க நினைக்கலாம், நம்ம தாங்க இவங்களுக்கு சேலரி கொடுக்கணும், நான் தான் உனக்கு சாப்பாடு போட்டு வளர்த்திருக்கேன்னு எத்தனை பேர் உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. ஹாலேலூயா. நான் போட்ட சாப்பாடுலதான் நீ வளர்ந்திருக்க, நான் போட்ட பணத்துலதான், நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த பிச்சை காசுலதான் நீ வளர்ந்திருக்க அப்படிமா, நான் போட்ட அந்த சாப்பாடுலதான் நீ வளர்ந்திருக்க, நான் செஞ்ச விஷயத்துலதான் நீ வளர்ந்திருக்க. ஆக்சுவலா அவங்களுக்கு ஒரு உண்மை தெரியல, என்னன்னா நீங்க தான் அவங்களை போஷிச்சுட்டு இருக்கிறீங்க. அபிஷேகிக்கப்பட்டவங்க தான் மற்றவங்களை போஷிக்கிறவங்களா இருக்கிறாங்க. மேபி சூழ்நிலை அவங்களுடைய பிக்சரை வேற மாதிரி காமிச்சிருக்கலாம், பட் நீங்க சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்க, உங்களை வச்சுதான் தேவன் அநேகரை போஷிச்சுட்டு இருக்கிறார். எந்த இடத்துல நீங்க வெறுமைன்னு நினைக்கிறீங்களோ நீங்க தான் அந்த இடத்துக்கு பிளெஸ்ஸிங்கா இருக்கிறீங்க. எந்த இடத்துல நீங்க சின்னவங்கன்னு நினைக்கப்படுறீங்களோ அந்த இடத்துலதான் தேவன் உங்க தலைய உயர்த்தி வைத்திருக்கிறார். இதுதான் சத்தியம். இன்னைக்கு அது மறைபொருளா இருக்கலாம், பட் கர்த்தருடைய வார்த்தை என்னைக்கு வந்து உங்களை ஹிட் பண்ணுதோ, என்னைக்கு வந்து உங்களை சந்திக்குதோ, அங்க தேவனுடைய வார்த்தை வெளியரங்கமாக ஆரம்பிக்கும். ஹாலேலூயா. விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, என்னதாங்க ஆண்டவர் இந்த இடத்துல அவரோட கரத்தின் கிரியையா வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்ற போய் எறும்பு கிட்ட போய் கற்றுக்கொள். என்ன ஆண்டவர், எறும்பு கிட்ட போய் நான் கத்துக்கிறதா? போய் கற்றுக்கொள். அநேகர் அப்படிதான் உங்ககிட்ட நிறைய பேர் ஆண்டவர் அனுப்புறத பார்க்க போறீங்க. ஹாலேலூயா. போ போ போய் ஷக்லா சிஸ்டர்கிட்ட போய் கொஞ்சம் கத்துக்கோ, போ சுகுணா சிஸ்டர்கிட்ட போய் கத்துக்கோ, அவங்க லைஃபை பாரு, எப்படி வாழ்றாங்கன்னு பாரு, எப்படி என்ன பண்றாங்கன்னு பாரு. ஆண்டவர் அநேகர் இடத்துல இந்த சின்னவங்களை கொண்டுதான் சில பெரிய காரியங்களை அவர் கற்பிக்கிறதுக்கு எடுத்து பயன்படுத்த போறாரு. ஐயோ நான் சின்னவனா இருக்கிறேனே, என்கிட்ட ஒண்ணும் இல்லையே அப்படின்னு நீங்க வேதனையே படாதீங்க. ஆமே. எல்லாமே இருக்கிற குடும்பத்தை தேடி ஆண்டவர் போல, ஒண்ணுமே இல்லை, அடுத்தது மரணம், அடுத்த ஸ்டெப் மரணம் அப்படின்னு சொல்ற அந்த சாரிபாத் விதவையை தேடிதான் ஆண்டவர் நிக்கிறார். ஹாலேலூயா. எல்லாம் இருக்கிறவங்க கிட்ட இல்ல, இல்லன்னு சொல்ற ஒருத்தர் கிட்ட ஆண்டவர் போய் நிக்கிறார். நம்மளுடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஆமே. எவ்வளவு நல்லவரை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு, உங்களிடத்திலிருந்து அநேகர் கற்றுக்கொள்ளும்படியா இன்னைக்கு கற்றுக்கொள்ற உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவார். ஆமே. இன்னைக்கு ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்றவங்களா இருக்கிறீங்களா? அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். இந்த கிரீனாலி மினிஸ்ட்ரியில நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒவ்வொரு நாள் மீட்டிங்லயும் ஒவ்வொரு எண்ணிக்கையில ஜனங்கள் இருப்பாங்க. ஒரு ஒரு நாள் பாத்தீங்கன்னா 80 பேர் இருப்பாங்க, ஒரு ஒரு நாள் பாத்தீங்கன்னா 60 பேர் இருப்பாங்க, ஒரு ஒரு நாள் 70 பேர், ஒரு ஒரு நாள் 35 பேர். அதாவது சில பேருடைய கால சூழ்நிலை, வீட்டுல இருக்கிற வேலை அந்த மாதிரி. ஆனா சிலர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் அந்த வேர்டு அவங்களுக்குள்ள போய்கிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போதும் போதும் அப்படின்ட்டு போயிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன நினை கிடைச்சதோ அது கிடைச்சிரும், அவங்களுக்கு அது நடந்துரும், அதனால அவங்க திருப்தி ஆகி போயிருவாங்க. ஆனா சில பேர் இருக்காங்க அந்த வேர்டை விடாம கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்க சில பேர் இருக்கிறாங்க. அதாவது இந்த கிரீன் ஆலிவ் மினிஸ்ட்ரியில மட்டும் கிடையாது, அநேக இடங்கள்ல தேவனுடைய சபையில நிலைக்கிறவங்க, தேவனுடைய வார்த்தையில நிலைக்கிறவங்க. நான் உங்ககிட்ட அந்த விஷயத்த ஒரு சேலஞ்சா சொல்றேன் கேளுங்களேன். அப்படி கற்றுக்கொள்றவங்க யாராவது ஒண்ணும் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஹாலேலூயா. அப்படி யாராவது நீங்க பாத்துருக்கீங்களா? கற்றுக்கொள்றவங்க, லேர்ன் பண்றவங்க என்னைக்குமே வளர்ந்து கொண்டேதான் இருப்பாங்க. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஒத்துக்கிறீங்க? இது ஒரு பெரிய கிஃப்டுங்க, ஆண்டவர் நமக்குள்ள தந்திருக்க பெரிய கிஃப்ட். ஆமே. இது எல்லாருக்குமே கிடைக்காது. கற்றுக்கொள்ற இருதயம்ன்றது எல்லாருக்குமே கிடைக்காது. ஹாலேலூயா. சிலரோட பார்வை பாத்தீங்கன்னா என்னைக்குமே கற்றுக்கொள்ற பார்வையா இருக்கும், சிலருடைய பார்வை குற்றம் சொல்ற பார்வையா இருக்கும், சிலருடைய பார்வை எப்படி இருக்கும், கற்றுக்கிட்டே இருப்பாங்க. ஹாலேலூயா. நீங்க கற்றுக்கொண்டே இருக்கிற ஒரு இறுதி உங்களுக்குள்ள இருக்குன்னு வைங்களா, உங்களை ஆண்டவர் அந்த வளர்ச்சியில கொண்டு போய்கிட்டே இருப்பாரு. உங்க வளர்ச்சிக்கு தடையே இருக்காது. எந்த வயதுல நீங்க இருந்தாலும் கற்றுக்கொள்றதுக்கு உங்களை நீங்க அர்ப்பணி.
ஆமென். தேவன் சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சவாலா உங்களை கொண்டு போய் வைத்திருக்கிறாருன்னா அங்க உட்கார்ந்து புலம்பாதீங்க. இங்க இருந்து நான் என்ன லேர்ன் பண்ணணும்ன்றத நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே நான் என்ன கத்துக்கணும் ஆண்டவரே, இன்னும் நீங்க எனக்கு எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு ஆண்டவரே, எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, ஆனாலும் நீங்க இப்ப எனக்கு என்ன சொல்லித்தர விரும்புறீங்க, நான் கற்றுக்கொள்றதுக்கு ரெடின்னு கேளுங்களேன். ஆமே, நீங்க ரெடின்னு சொல்லி அவர் பிரசன்ஸ்ல இருங்களா, அந்த சூழ்நிலையில இருந்து உங்க காதை அவருக்கு நேரம் டியூன் பண்ணுங்களேன். ஆமே, தேவன் உங்களுக்கு கற்றுத்தருகிறவரா உங்க கூட இருப்பார். உங்க லைஃப்ல அசாதாரணமான காரியங்களை நீங்க காண ஆரம்பிப்பீங்க. ஆமே, உங்க கண்கள் காண காண ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அநேகர் அதை கொடுத்து ஆச்சரியப்படுவாங்க. நீங்க எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க அப்படிப்பட்ட அசாதாரணங்களுக்கு? ஆமே, உங்களை தாழ்த்தி இந்த காரியத்துக்கு இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. ஆண்டவர், என் ஜீவிய நாளெல்லாம் ஆமே உங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தமா இருக்கேன்னு சொல்லுங்க. அதுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது, வயசு வித்தியாசமே கிடையாது. இந்த வயசுல இருக்கிறவங்க தான் கற்றுக்கொள்ளணும்னு ஆண்டவர் வைக்கவே இல்லை. ஆமே, எந்த வயது இருந்தாலும் இந்த உலகத்துல நீங்க வாழ்ற நாட்கள் எல்லாம் நீங்க கற்றுக்கொள்றதுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட நல்ல இருதயத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமே, ஒருவேளை நீங்க சூழ்நிலையின் காரணமாக, சில நீங்க சந்திக்கிற போராட்டங்கள், சில மனுஷங்க உங்களுக்கு செய்த தீமையின் காரியமாக நீங்க ஒருவேளை அந்த விஷயத்தை இழந்து போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கு உங்களை நீங்க அர்ப்பணிக்கிறீங்களா? ஆமே, புதுப்பிக்கிறதுக்கு அர்ப்பணிக்கிறீங்களா? அர்ப்பணிச்சு சொல்லுங்களேன். ஆமே, ஆண்டவரே உங்களுடைய நற்காரியங்களை கற்றுக்கொள்றதுக்கு நீங்க எனக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் என்ன நான் சப்மிட் பண்றேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்களேன். ஆமென். ஒப்பு கொடுத்து ஒரு சின்ன ஜெபத்தை எல்லாரும் நீங்க பர்சனலா செய்யுங்க பார்க்கலாம். பர்சனலா நீங்க கண்ணு மூடி ஆண்டவரை நோக்கி உங்க இருதயத்தை அவருக்கு நேரா ஒருமுகப்படுத்தி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுங்க. சின்ன ப்ரேயர் பண்ணுங்க, ஆண்டவரே என் இருதயத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு ஏதாவது கிடைக்குமான்னு என்னைக்குமே ஆண்டவரோட வார்த்தையை தேடாதீங்க. ஆண்டவர், இதுல இருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள போறேன், நான் உங்களை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் உங்க அன்பை நான் ருசிக்கணும்னு கேளுங்களேன். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க, எனக்குள்ள ரினியூ பண்ணுங்கப்பா, எனக்குள்ள ரினியூ பண்ணுங்க. எப்போ என்னுடைய இருதயம் உங்களுக்கு முன்பாக அப்படிப்பட்டதா இருக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தாங்கப்பா. ஆமே, எப்பவும் கற்றுக்கொள்ற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, எனக்கு கோடி கோடியா பணம் தாங்கப்பான்னு கேட்காதீங்க, ஏன்னா நீங்க கற்றுக்கொள்ற இருதயத்தை பெறும்போது கோடிகள் எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. ஆமே, கோடின்னு சொல்லி நீங்க கம்மியா மதிப்பிட்டுறாதீங்க, உங்க ஜபத்தை சின்னதாக்கிறாதீங்க. சொல்லுங்க, ஆண்டவரே கற்றுக்கொள்றதுக்கு கிருபை தாங்க, கற்றுக்கொள்றதுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆமே, கற்றுக்கொள்றதுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க, தாகம். அந்த தாகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. உங்ககிட்ட இருந்து நான் லேர்ன் பண்றதுக்கு ஒரு 5 வருஷம் முன்னாடி எப்படி பைபிளை புரட்டி புரட்டி வாசிச்சீங்க, எவ்வளவு ஆராய்ச்சி எல்லாம் செஞ்சீங்க ஆண்டவரே, சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு திரும்பவும் தாங்க ஆண்டவரே, அந்த ஸ்பிரிட் எனக்கு திரும்பவும் தாங்க, அந்த அந்த எண்ணத்தை எனக்கு திரும்பவும் தாங்கப்பா. ஆண்டவரே தாங்க ஆண்டவரே, ஹாலேலூயா, நீ மறுபடியும் கட்டுவீங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க பாக்கலாம், கேளுங்க பாக்கலாம். கோடிகள் எல்லாம் ஒரு பொருட்டு கிடையாது. நீங்க உங்க ப்ரேயர் லிஸ்ட்ல எதை ஃபர்ஸ்ட் வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. கேளுங்களேன் ஆண்டவரே, கற்றுக்கொள்ற இருதயத்தை தாங்கப்பா. சின்ன சின்ன விஷயத்துல இருந்து கூட அநேக பெரிய காரியங்களை நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. சிறியவனாகிய எனக்குள்ள சொல்லுங்களேன் பெரிய அபிஷேகம் வெளிப்பட போவதற்காய் நன்றி. அசாதாரணமான கிரியைகளை எனக்குள்ள இருக்கிற அசாதாரண தெய்வன் செய்ய போவதற்காய் நன்றி. சொல்லுங்க, கிளைம் பண்ணுங்க, அந்த வேர்டை சொல்லி ப்ரே பண்ணுங்க பார்க்கலாம். அசாதாரணங்கள், அசாதாரணங்கள் எனக்குள்ள இருந்து வெளிப்படுவதற்காக நன்றி. ஹாலேலூயா. அசாதாரணமான காரியங்கள் எனக்குள்ள இருந்து ரிலீஸ் ஆகட்டும் இயேசுவி நாமத்தில். சொல்லுங்களேன், ரிலீஸ் பண்ணி நான் ஜெபிக்கிறேன். அசாதாரணமான வெளிப்பாடுகளை நான் பெற்றுக்கொள்றேன். சொல்லுங்களேன் ஆண்டவரே, உங்க கிருபையை குறித்த வெளிப்பாடுகள், உங்க அன்பை குறித்த வெளிப்பாடுகள், நித்திய ஜீவனை குறித்த வெளிப்பாடுகள், சிலுவையை குறித்த வெளிப்பாடுகள். சொல்லுங்களேன், வாயை திறந்து சொல்லுங்க பாக்கலாம், எனக்குள்ள இருந்து வெளியே வரட்டும்ப்பா. உங்களுடைய இரக்கங்களை ஜனங்களுக்கு அறிவிக்கும்படியான வெளிப்பாடுகள் எனக்குள்ள இருந்து வெளிப்படட்டும். சொல்லுங்களேன், அசாதாரணமான வெளிப்பாடுகளை எனக்கு தாங்க ஆண்டவரே. அசாதாரணமான வெளிப்பாடுகள் எனக்குள்ள இருந்து நான் கற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரை. கேளுங்க கேளுங்க, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான்னு வசனம் சொல்லு. ஏசுவி நாமத்தினால நீங்க கேட்கிற எதையும் பெற்றுக்கொள்ளுவீர்கள்னு வசனம் சொல்லு. ஹாலேலூயா. வசனம் சொல்லுதுல, நீங்க குமாரனையே பாவியா இருக்கும் போது பெற்றுக்கொண்டுட்டீங்கன்னா இன்னைக்கு பிள்ளையானதுக்கு அப்புறம் அவர் நீங்க கேட்கறத தராம இருப்பாரா? ஹாலேலூயா. கேட்காமலேயே குமாரனை தந்திருப்பாருனா ஆமே. இன்னைக்கு நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை தரமாட்டாரு. அவருடைய காரியத்துக்காக நம்ம கேட்கும் போது அவர் தராம இருப்பாரா? என் கூட சேர்ந்து சொல்லுங்க, கற்றுக்கொள்ற இருதயம் எனக்குள்ள இன்னைக்கு சிருஷ்டிக்கப்பட்டதுக்காய் நன்றி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகி இருக்கிறது? ஆமே, எனக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகி இருக்கிறது. நீ சூழ்நிலையை கண்டு நான் புலம்ப போவது இல்லை, நான் அழுது கண்ணீர் வடிச்சு நான் ஒதுங்கி உட்கார போவது இல்லை. இதுல கர்த்தர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குற? ஆமே, எதிரிகள் உங்களை சூழ்ந்து நிக்கிறாங்களா? பெரிய படையா நிக்கிறாங்களா? எப்படி இவங்க கிட்ட சண்டை போடுறதுன்றத நீங்க லேர்ன் பண்ணாதீங்க. இப்ப நான் எப்படி கர்த்தரை உயர்த்தணும்? இப்ப எப்படி நான் விசுவாசிக்கணும்?
கர்த்தர் இடத்துல கற்றுக்கொள்றதுக்கு இன்னைக்கு உங்க இருதயத்தை ஆண்டவர் டியூன் பண்றாரு. உங்க கிட்ட இருக்க சில பார்வைகளை கர்த்தர் மாற்றுறார். ஆமே ஆண்டவரே, இவங்க கிட்ட நான் எப்படி சண்டை போடுறது ஆண்டவரே, இவங்களை எப்படி நான் குத்துறது ஆண்டவரே, இது இல்ல வெளிப்பாடு, இது இல்ல வெளிப்பாடு ஆண்டவரே. இந்த சூழ்நிலையில இன்னும் நான் உங்களை எப்படி உயர்த்துறது, இன்னும் நான் உங்களை எப்படி மகிமைப்படுத்துறது, இப்ப நான் எப்படி விசுவாசிக்கிறது, கேளுங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹாலேலூயா. இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் உங்களுக்குள்ள புறப்பட்டு வரட்டும், அப்படிப்பட்ட வெளிப்பாட்டு வரங்கள் உங்களுக்குள்ள இருந்து வெளியரங்கமாகட்டும் சொல்லி தேவனுடைய ஊழியக்காரியாய் உங்களை நான் பிளஸ் பண்றேன். எல்லாரையும் பிளஸ் பண்றேன், எல்லாரையும் பிளஸ் பண்றேன். ஒரு ஆத்மா கூட இன்னைக்கு கனெக்ட் ஆகி வெறுமையாய் போகாதபடி இந்த வார்த்தை 100 மடங்கு பலனை உண்டு பண்ணுவதாகன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் இந்த வேலையில ஆசீர்வதிக்கிறேன். தகப்பனே, நாங்க நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. இந்த நாள்ல நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியத்திற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, உங்களை நாங்க எப்படி மகிமைப்படுத்தணும்ன்றத நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைக்கு விரோதமான எந்த விஷயங்களும் உடைய பிள்ளைகளுக்குள் குடிகொள்ளாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் சீல் பண்ணி பிளஸ் பண்ணுங்கப்பா. இந்த வார்த்தையுடைய முழு ஆசீர்வாதங்களையும் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென்.